அந்த அன்னைக்கு அப்படி மாறிய பிறகு பார்க்கணும்னு நினச்சி வர்றார். யார்? சிவபாத இருதயர் வந்தார், கோயிலுக்கு போனார், சாமி கும்பிட்டாரு. இங்கே திருஞான சம்பந்தர் மடம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எங்கெங்கே இருக்குன்னு கேட்டாராம். நான் அப்பாலாம் சொல்லலை, மடம் எங்கேன்னு கேட்டார். ஐயா, இங்கே தான் பக்கத்தில் தெற்காவணி மூல வீதியில் இருக்குதுனாங்க. நேராக அங்கே போனார். அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் ஏன் இப்போ தான் சைவத்திலிருந்து எல்லாரும் சைவத்துக்காக மாறி இருக்கிறாங்க, யாராவது இடையூறு செஞ்சாலும் செஞ்சணும் பாதுகாப்பு வீரர்கள் போல தொண்டர்கள் நின்னாங்க. சுவாமி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அடியே சீர்காழியிலிருந்து வரேன், அவருடைய தந்தையார்னு சொல்லுங்க போதும்னாங்க. எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, நின்னவன் என்ன ஆகும்? அவன் கதையை நினச்சி பாருங்க, ஐயோ ஞான சம்பந்த பெருமான் அப்பாவா, ஓடுனாவன். சுவாமி, தங்களை காண தங்களுடைய தந்தையார் எழுந்தருளி இருக்கிறார்னாரு. கேட்டாரோலையே, அவர் அங்கேருந்து வராருங்க, இவங்க இங்கே கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வராரு, அப்பாவை பார்க்குறார். பார்த்தோன்னு என்ன தெரியுமா கேட்டார், பகவதி அம்மா நல்லா இருக்காங்களா கேட்டார். இல்லை. என்ன தெரியுமா கேட்டார், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணின் நல்ல அகுதரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை, என்னை ஆண்டு கொண்ட எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்கலான்னு கேட்டார். நாமளாக இருந்தால் கோவிச்சிருப்பான், ஏண்டா மகனே குத்துக்கொள்ளாட்ட நான் முன்னாடி நிற்கிறேன், என்னை விட்டு போட்டு அங்கே சாமி நல்லா இருக்கான்னு கேட்குறியா நீ, உனக்கு இருந்தாலும் இவ்வளவு ஞானம் ஆகக்கூடாது. அவர் அப்படியே கண்ணில் கண்ணீர் நிற்கிறார். நம்ம குழந்தை எவ்வளவு அறிவு பெரு, என்னை ஆட்கொண்ட போதையார் பொற் கிண்ணத்து அடிசி பொல்லாதன, தாதையார் முனிவரத் தான் என்னை ஆண்டவன், காதையார் குழையினன் கழுமல வளநகர், பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்தது. அப்பாட்டு சொல்கிறார், ஏப்பா நீங்கள் அன்னைக்கூட குளத்தில் நிற்கும்போது கோல் எடுத்துக்கிட்டு யார் கொடுத்த எச்சில் பாறை உண்டாய் அப்போ நீங்கள் கேட்டீங்கள, அப்பா ஆண்டான் இல்லையா, அவர் நல்லா இருக்காரா? காதையார் குழையினன் யாரு? போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது, யாரோ கொடுத்த எச்சில் பாறை நீ சாப்பிட்ருக்கிற, நீ மகனா நீ அப்படின்னு அன்னைக்கு கோச்சுக்கிட்டீங்களாப்பா? ஆமாம் மகனே, அன்னைக்கு தெரியாமல் கோச்சுட்டேன். அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா? காதையார் குழியனன் கழுமல வளநகர், பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்த, நினச்சி பாருங்க, அதுதான் ஞான சம்பந்தர். அப்பாவை பார்க்கும்போது அவருக்கு என்ன நினைவு வந்துச்சு, தோணிபுரத்து தந்தை ஞாபகத்துக்கு வந்தார். நமக்கு ஏதாவது ஒரு அப்பா ஞாபகத்துக்கு வரணுமா இல்லையா? செய்த உபகாரம் எதுவுமே ஞாபகத்தலோ, நம்ம அவங்க இதை நான் கேட்டேன் அவர் அதை பண்ணலை, நான் இதை கேட்டேன் அவர் பண்ணலை, நான் என்னத்தை கேட்டு இவர் செஞ்சு கொடுத்துட்டாரு. அம்மாட்ட சொல்லுவான், டே எங்கள் அப்பா என்ன பண்ணார் எனக்கு, நான் இதை கேட்டேன் கொடுத்தாரா அவர், அதை கேட்டேன் கொடுத்தாரா அவர், என்னமா அவர் கொடுக்காமலாம் இங்கே வளர்ந்து நிற்கிறோம். அம்மா கொடுத்தாங்க கொடுத்தானே, அப்பா கொடுத்தது தானே அம்மா கொடுத்தாங்க. இதுதாங்க ஞானம் என்று பெயர். இதெல்லாம் சிந்திக்கணும். இறைவன் நமக்காக ஒரு தாய் தந்தை வடிவத்தில் நிற்கிறான். அவங்கள காணும்போது இறைவன் கருணை அப்படின்னு பார்த்துட்டா அது பாசமாகாது. என்றாலுமா எனக்கு எந்தையுமாயின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருபோதும் பாசமாகாது, அது நேசம். ஏன் இறைவன் பால் வைக்கிற நேசம் அது. என்னை வளர்த்துவதற்கு சிவம் இப்படி தாயும் தந்தையுமா நிற்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பாங்கிற பாசமெல்லாம் இல்லை, சிவமாகிய செம்பொருள். இதுதான் மடைமாற்றம். அப்படி ஒன்றொன்னையும் பார்க்கணும். சிவம் நமக்காக இப்படி இருக்குது, சிவம் நமக்காக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கலாம், பாசமே ஆகாது. நம்ம பாசம் ஆகுவதுக்கு என்ன வழியோ அதைத்தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி அதில் போய் சிக்கி சிக்கி கிடக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த பாட்டில் அதை கொடுத்துக்கிறாரு. நீ அடுத்த பத்தி சொல்லார் பாருங்க, மறைத்தலை காத்தலிலும் அருளலை அழித்தலிலும் அடக்கி மேல் முத்தொழில் என்றார். மேல் பாட்டில் மூணு தொழில் தான் சொன்னார், படைத்தல் காத்தல் அழித்தல்னு. அப்போ அப்படி சொன்னால் அஞ்சு தொழிலில் ஏனைய ரெண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், மறைத்தல் என்கிற தொழில் என்பது எதில் இருக்கும், காத்தலில் அடங்கிடும். அருளல் என்பது அழித்தல் என்பதில் அடங்கிடும். எனவே ரெண்டா சொல்லலாம், மூணா சொல்லலாம், அஞ்சா சொல்லலாம். இதுதான் பாட்டினுடைய கருத்து. அழித்தல் இளைப்பாற்றுதற்கும் தோற்றுவித்தல் இருவினைகளை நீக்கி அதன் வழி பக்குவப்படுத்துதற்கும் நிலைபேறு வினைப்பயன்களை நுகர்தற்குரிய காலத்தை தருவதற்கும், அதாவது நிலைபேறுனா காத்தல், நிலைபேறு வினைப்பயனை நுகர்வுக்குரிய காலத்தை தருவதற்கும் மறைப்பு வினைப்பயன்களை நுகரச் செய்து அதன் வழி இருவினையொப்பு வருவித்தற்கும் அருளல் வீடுவேறு அழித்தலுக்கும் உரிய ஆகலின் ஐந்தொழில் இறைவனின் அருள் செயலே ஆம். நீங்கள் என்ன பண்ணி பார்த்தாலும் அது அருள் தான். எனக்கு அருளாக தெரிய மாட்டேங்குதுங்களே அப்படின்னு யாருக்காவது வருத்தம் வந்தால்
திருவருட்பயன் என்ற நூலில் உமாபதி சிவனார் ஒரு ஒரு குரட்பா சொல்வார். மிக வெளிச்சம் தந்திருக்கிற சூரியன் இந்த கூகையின் கண்ணுக்கு இருட்டுத்தான். அது இரவு நேரம் தான் கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியல. உலகத்துக்கே வெளிச்சம் தரு சூரியன், அதை பார்க்க தெரியாமல் இது குருடாக நிற்கிது. அந்த மாதிரி இந்த ஆன்மா சிவத்தை உணராமல் குருடாக நிற்குதுன்னு திருவருட்பயன் நூல் ஆசிரியர் பாடி உமாபதி சிவன் பாடியிருக்கிறார். இவ்வளவும் செஞ்சு இதெல்லாம் அருள் அருள் என்று பார்க்க தெரிலன்னா நாம் யார் அப்படின்னு கேட்டால், அந்த கூகை போல் பகல் நேரத்தில் அதுக்கு கண்ணு தெரியாமல் இருப்பது போல இறைவன் அருள் வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு அருள் தெரியாமல் வாழ்வது பகலில் வாழ்கின்ற அந்த கூகை போல குருடாக இருட்டுக்குள்ள கிடப்பதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு முதல்வனின் வடிவம். இப்போ நீங்கள் சாமி எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு சொல்கிறார். அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு என்னின் அருவமும் உருவாரூபமும் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவர்க்கு உள்ளவாமே. நான் வணங்குற கடவுள் நீ சொல்றீங்களா ஐந்தொழில், அதுக்குரிய பெருமான் கண்ணுக்கு புலனாகாத அருவமா, கண்ணுக்கு புலனாகின்ற உருவமா, இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற அரு உருவமா, இது கேள்வி. பதில் சொன்னார் மூன்றுமாவே இருப்பான்னு சொல்ல பாருங்க. கால பழமைக்கு எட்டாதவன் என்றும் வினையின் நீங்கியோன் என்றும் அறிவே வடிவமானவன் என்றும் முக்கூறிய முதல்வனின் வடிவம். அப்போ இறைவன் யார்? முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் வினையின் நீங்கிய முதல்வன். நீங்கள் தொல்காப்பியம் படித்தீங்கன்னா முதல்வன் என்று சொல்லுக்க வினையின் நீங்கிய முதல்வன் கண்டது முதல் நூலே என்பது தொல்காப்பிய செய்யுள். எனவே இறைவன் ஒருதும் தான் வினையின் நீங்கியவன், யார்? இயல்பாக நீங்கி நிற்பவன். மற்றவங்களாம் இருந்து நீங்குபவர்கள், அவன் மட்டும்தான் வினையில் இயல்பாக நீங்கி நிற்பவன். எனவே வினையில் நீங்கியோன். அடுத்தது ஞானமே வடிவமாக இருப்பவன், அறிவே வடிவன் என்றும் முற்கூறிய முதல்வனின் வடிவம் அருவமோ அருவுருவமோ அவை இரண்டும் அன்றி நின்ற உருவமோ எனக்கு இவ்விடத்து அறிவிக்க வேண்டும் எனில் அருவமும் உருவமும் அரு உருவும் ஆகிய இம்மூன்றும் முற்கூறிய முதல்வனின் வடிவங்களாகும். எனவே இறைவன் நமக்காக மூன்று வகையான திருமேனி தாங்குகிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வணங்குற கடவுள் உண்மையிலேயே இந்த மூன்றையும் கடந்த கடவுள். பரசிவம் அப்படின்னு சொன்னால் எந்த வடிவும் கிடையாது, அருவத்தையும் கடந்தது தான் பரசிவம். அப்போ அருவம் என்பது என்ன? ஞானிகளுக்கு புலனாகின்ற வடிவம். ஞானிக்கு அருவமாக தெரிவார், நமக்கெல்லாம் சிவலிங்கமாக தெரிவார், அதோட கொஞ்சம் பக்கம் கீழந்தா உருவ திருமேனியாக தெரிவார். உண்மையிலேயே இந்த மூன்றையும் கடந்தவன் இறைவன். எனவே இறைவனுக்கு அருவமும் இல்லை உருவமும் இல்லை அருவுருவும் இல்லை. ஆனால் அப்படி எல்லாம் கடந்து நின்றுட்டா நம்ம போய் அவனை அடையவே முடியாது என்பதற்காக நம்பொருட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறான். முதல் படிநிலை அருவம், இரண்டாவது படிநிலை அரு உருவம், மூன்றாவது படிநிலை உருவம் நமக்காக அப்படிங்கிற நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த பாட்டு முதல்வன் உருவத் திருமேனி. நன்னிடும் உருவம் என்னில் நமக்குல உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும் இச்சையில் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம் பெரும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல உரு இசைப்பான் காணே. இந்த பெருமானுக்கு நீங்கள் உருவம் உண்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ உருவன் சொன்னால் இது இழுக்கு வந்துராதா அப்படின்னு இந்த பாட்டில் கேள்வி பாருங்கள். முதல்வனுக்கு உருவம் உண்டு எனில், நன்னிடும் உருவம் எண்ணில், உருவமுடைய நம்மனோர்க்கு உளதாய உருவம் போல் அவனுக்கும் அவ்வடிவு உண்டாவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். இப்போ நமக்கெல்லாம் அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் வேணும், நம்ம உருவம் எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி அவன் உருவம் உண்டுன்னு சொன்னால் அவனுக்கு அம்மா அப்பா யார்? ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதான் கேள்வி. எனவே அவனுக்கும் அவ்வடிவு உண்டாக்குவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அவ்வாறன்றி அவன் தன் இச்சை வழி வடிவம் கொள்வான், அதெல்லாம் அவனுக்கு வேண்டியதில்லப்பா, அவன் நினைச்ச வடிவு எடுத்துக்குவார் அப்படின்னு நீ சொன்னேன்னா நம்மனோருக்கு இச்சை வழி வடிவு கோடல் வேண்டும். நாம் நினச்ச வடிவு நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே, ஆனால் அவருக்கு மட்டும் வருங்கிறீங்க,
இதாங்க கேள்வி. ஒன்று உருவம் உண்டுன்னு சொன்னீங்கன்னா நம்மளை போல ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அம்மா அப்பா வேண்டும், இல்லை இல்லை நினைந்த வடிவத்தை எடுத்துக்கொள்வார் நீ அப்படி சொன்னீங்கன்னா. ஏன் நம்ம மட்டும் நினைந்த வடிவம் எடுக்க மாட்டேங்கிறோம்? நம்மளை கேட்டால் தாய் தந்தை படித்தார் இல்லை, நம்மளை கேட்டு தான் எல்லாத்தையும் கூட்டி வச்சாரா இல்லையே, நாம் நினச்சி நமக்கு கொடுக்க நினச்சி தான் கொடுக்கமா இருந்தால் இப்படி கிடச்சிருக்க மாட்டோமே, இப்படி கேட்டிருக்க மாட்டோமே இல்லைங்களா. இந்த இன்ஜினியரிங் படிக்கும்போது டாக்டர் படிக்கும்போது கவுன்சிலிங் கூப்பிட்டு எப்பா நீ எந்த காலேஜ் சேர்ந்துக்கலான்னு இருக்கிற, மதிப்பெண் இவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நாம் ஒரு பிறவி முடித்து அடுத்த பிறவி போகிறதுக்கு முன்னாடி நீ எந்த அப்பா அம்மாவுக்கு பையனாக பிறக்கலாம்னு நினைக்கிற, பையனாக பிறக்கிறையா பொண்ணாக பிறக்கிறையா, வசதியான வீடு வேணுமா வசதி இல்லாமல் வீடு வேணுமா, படிக்கிற ஆளாக வேணுமா படிப்பு இல்லாத ஆளாக வேணுமா, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டான்னா என்னத்துக்காரு நாம் ஏதாவது அப்படி ஏதாவது கேட்குறான்னு வச்சுக்குவோமே. ஒரு கற்பனை நம்மளையும் இன்டர்வியூ பண்ணி நீ யாருடைய அப்பா அம்மா ஆகும் நினச்சா நாம் என்ன நினைப்போம் நினச்சி பாருங்க. ஒரு நிமிடம் அவங்கவுங்க மனசுக்குள்ளே கணக்கு போடுங்க. நான் யாருக்கு இப்போ சாய்ஸ் சாமி நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு, நீ அடுத்த பிறப்பு உன்னுடைய விருப்பம் போல் பெற்றோராக பிறக்க வைக்கிறேன்பா அப்படின்னு சொன்னால் நேரம் யார் யார் என்ன நினைப்போம் ஒவ்வொருத்தரும் நினச்சி வைப்போம். அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பாடுற பாடு உங்களுக்கு இப்போ தெரியாது இல்லைங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜனாதிபதினே வச்சுக்குவோமே, ஜனாதிபதியாக இருக்கிறோம் அவருக்கு மகனாக பிறக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் நினச்ச கார் எடுத்துகிட்டு வெளியே போக முடியுமா என்ன, டப்ப டப்புன்னு நாலு பேர் சுற்றி நிற்பான் சார் எங்கே நான் கூட தான் அட நான் தனியாக போகணுமே அதெல்லாம் விட முடியாது சார் உங்கள் கூட நான் வருவேன், இல்லை நான் முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன் எனக்கு தலைவியை பார்த்து கொஞ்சம் பேச போகிறேன் நாங்கள் இருக்கிற நீங்கள் பேசுங்க சார் அவ்வளோ விட முடியாது உங்களை, ஏன் உங்களை பாதுகாக்கவே எங்களுடைய கடமைமானா இல்லையா, நான் போகலையாட்டு போய் வீட்டில் உட்காந்துக்கும்ல. நினச்சி பாருங்க ஒரு தனிமை என்பதே நீங்கள் வாழ்நாள் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் அத்தனையும் போயிடும். ஒரு சிறப்புக்குரிய மகனாக பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, நீங்கள் தனியாக ஒன்று நினச்சா ஒரு ஒரு கடையை பார்த்தோம் ஒரு டீ சாப்பிட்லாம் போய் உட்காந்து சாப்பிட முடியுமா என்ன, அதில் இறங்க முடியாது உட்கார முடியாது சாப்பிட முடியும், உங்கள் டீ தரேன் சார் நான் வாங்கி கொண்டு வந்துறேன் சார் இப்போவே தயாரித்து கொடுத்துறேன்றான், நீங்கள் போய் சாப்பிட்லாம் சொன்னால் விட்டுருவாடா என்ன. இப்போ எத்தனை பாடு இருக்குது தெரியுங்களா, நீங்கள் என்னென்ன பிரபலங்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், வெளியே போகிறதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. நமக்கு அப்படி இல்லை போனோமா எந்த இடத்துல போனால் துண்டை விரித்து போட்டால் படுக்கலாம், துண்டை விரித்து போட்டு உட்காந்துக்கலாம், எந்த கடையில் போனாலும் சாப்பிட்லாம், என்ன நினைச்சாலும் யாரும் தடுக்கிற காடு இல்லை. இப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் பார்த்தா, இப்போ இங்கிருந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ காரு பார்த்தீங்களா இத்தனை பேர்த்து கூட போகிறேன்னு, அவன் அவனை உள்ள உட்காந்துக்கு தான் தெரியும், அவன் நம்மளை பார்த்து ஏக்கத்தோடு போவான், இவன்லாம் பார்த்து எப்படி நிம்மதியாக இருக்கிறான் நம்மளை பாரு இப்படி முன்னையும் பின்னாடி வச்சுக்கிட்டு நம்மளை போட்டுட்டு எங்கள் பக்கம் போகிறோம் விடமாட்டேங்கிறாங்க, இதுதானுங்க வாழ்க்கை. அதனால் தான் பெருமான் பார்த்தாரு இதை நம்மளெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி கொடுத்தா ஒருபோதும் தேரமாட்டோம், தேறுவதற்கான ஒன்றை கேட்கவே மாட்டோம். அதெல்லாம் பார்த்தாரு நீ வினையை மட்டும் செய் என்ன கொடுக்கும் நான் பார்த்துக்கிறேன்ட்டார் பெருமண்டாரு, அவரே டிசைட் பண்ணி இந்த கருவுக்குள்ளே போய் விடு அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. நாம் அதை எடுத்துக்கிட்டு அனுபவிச்சுட்டுருக்கிறோமே ஒழிய இந்த உடம்பு நம்ம கேட்டு கொடுக்கல, இந்த பெற்றோர் நம்ம கேட்டு கொடுக்கல, கணவன் மனைவியாக இருக்கிறவன் அது நம்மளை கேட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையில் அது இல்லை. ஏன் அப்படி இருந்திருந்தா நினச்சதே வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கணுமா இல்லையா, நிறையா பேர்த்து இருக்கும் நான் இன்னார கல்யாணம் இல்லான்னு நினச்சேன் இப்படி வந்து சிக்கிக்கிட்டேயா அவங்ககிட்ட அப்படின்னு அவர் சொல்லுவார், நானும் அப்படித்தான் நினச்சேன் உன கல்யாணம் பண்ணி நான் வந்து சிக்கிட்டேனே, அப்போ நினச்சது அமையலேங்கிற வருத்தம் ஒன்று இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு கையில் இல்லை என்பது ஏன் வினைக்கு எது ஈடுன்னு அவனுக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு எந்த வினையை கூட்டி வச்சா உங்கள் அறிவு தெளிவு பெறுமோ அதை தான் கூட்டுவார். உங்களுக்கு கொடுத்து கொடுத்து அறிவை தெளிவுபடுத்தணும்னா கொடுக்குற ஆளாக சேர்த்துவார், இல்லை இல்லை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் திருந்த மாட்டீங்க, உங்களை எடுத்தா தான் நீங்கள் கெடுத்து கெடுத்தா தான் திருந்துவீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அவர். அது என்னதுக்கு அதே அதுக்கு உனக்கு எங்க மாதிரிங்க நீ படித்து படித்து என்ன பண்ணுறது சித்தாந்த போகிறேங்கிற போகாத எங்க இல்லைங்க அது ஏதோ சொல்லலாம், நீ எதுவும் போகாதனா போகாத, நீ தான் அதை போய் பணத்தை கட்டின போனையா நீ எங்கே இந்த பணம் போய் போய் போனையாங்க இப்படியே எல்லாத்துக்கும் போய் போய் எதையாவது முழுசாக முடிச்சியா நீ இல்லைங்க இதுக்கு ஒழுங்காக போயிடணுங்க நான் இப்படி தானுங்க. ஏன் இப்படி அமைஞ்சாத்தான் நம்ம அறிவு சரியாகணும்னா அப்படி தான் கொடுக்கணும். சில பேர்த்துல வாசல் வரைக்கும் கொண்டாந்து நீ போய் கிளாஸுக்கு போயிட்டு வாமா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு போவார், கொஞ்சம் ஏக்கப்பட்டு பார்ப்போம் இவர் தான் இருக்கிறாரு நம்ம ஆளு தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து என்ன அது அதுதான் வினை. நீங்கள் வினையை வேறு ஜோசிக்காரெல்லாம் போய் கேட்டுலாம் பார்த்து இது எவ்வளோ இருக்கும் சார் என் வினை எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா சொல்ல வேண்டியது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கே எல்லாம் தெரியும். ஒத்துழைப்பு தருகிறாங்களா இல்லை தடையாக இருக்கிற, தடையாக இருந்தாலும் ஞானம் பெறுவதற்கு தான், ஒத்துழைப்பாக இருந்தாலும் ஞானம் பெறுவதற்கு தான். மொத்தத்தில் நீங்கள் அவனை நோக்கி போகணும், துணையாக இருந்தாலும் அங்கே வாங்க தடையாக இருந்தாலும் தாண்டி வாங்க, மொத்தத்தில் நம்ம தடையாக இருந்தால் தடை தாண்டி ஓடுகிற ஓட்டம், தடையாக இல்லைன்னா தொடர் ஓட்டம்.
ரிலே அப்படின்னு நீங்கள் ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருப்போம், போய் எப்படியா இலக்கை அடைவோம். அவங்களுக்கு அது அதில் பயிற்சி, நமக்கு இதில் பயிற்சி, மொத்தத்தில் இலக்கை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்ம கருத்தாக இருக்கணும் மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே இந்த பாட்டில் தான் சொல்லார், அருவமோ உருவமோ அப்படி கேட்டால் இந்த மூன்றும் அவனுக்கு உண்டு என்பதை இந்த பாட்டை சொன்னார். அந்த அப்படியே அந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். கால பழமைக்கு எட்டாதவன் என்றும் வினையின் நீங்கியோன் என்றும், அடுத்த பாட்டு இல்லைங்களா? ஆமாம், அடுத்த பாட்டு மூவகை திருமேனி. முதல்வனுக்கு உருவம் உண்டு எனில் உருவமுடைய நம்மனோர்க்கு உளதாய உருவம் போல் அவனுக்கும் அவ்வடிவு உண்டாக்குதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அவ்வாறன்றி அவனுக்கு இச்சை வழி வடிவம் கொள்வான் எனில் நம்போன்றரும் இச்சை வழி வடிவு கோடல் வேண்டும். அற்றன்று அப்படின்னா இல்லை, நாம் இச்சை வழி நாம் வடிவம் கொள்ள இயலாமைக்கு காரணம் தலைமையும் முதன்மையும் நமக்கு இல்லையே. இப்போ நமக்கு தலைமை பண்பும் இல்லை முதன்மை பண்பும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாதனால நம்ம கையில் முடிவு கொடுக்காம அவன் எடுக்கிறான். அதை சொல்ல தலைமையும் முதன்மையும் நமக்கு இல்லையாகும். எல்லாம் வல்ல தலைவனே அவன் இரண்டும் உடையவன் ஆதலின் யோக சித்தர் போல தான் கருதிய வடிவத்தை எடுத்து கொள்வான். எனவே இறைவன் விரும்பிய வடிவத்தை எடுப்பான், நாம் விரும்பிய வடிவத்தை நாம் எடுக்க இயலாது. நமக்கு வினை அடிப்படை தான் உடம்பு கொடுக்கப்படுகிறது, அந்த உடம்பு அவன் கொடுப்பது, நாம் நினச்சி கேட்டு பெறுகிற உடம்பல்ல, நம்மளை கேட்டு கொடுப்பதும் அல்ல. இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில் இனிமேலும் கேட்க மாட்டேன், ஏதாவது நல்ல பயனாக இருக்கிறப்பா, எனவே நான் சொன்னவரையே நீ இருக்கிற, சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ உனக்கு அடுத்து என்னவாகணும் கேட்பாரா? ஒருபோதும் கேட்க மாட்டார். ஏன்னா அந்த வினை என்பது நீக்குவதற்கும் அறிவை திருத்தம் செய்வதற்கும் தான் பிறப்பு கொடுத்துருக்கிறார். எனவே நம்மை கேட்டு ஒருபோதும் கொடுக்க மாட்டான் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. எனவே அந்த இறைவன் வடிவம் தாங்குவது கருணை காரணமாக என்பதை எடுத்து சொல்லக்கூடியது. எனவே அந்த வகையில் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டு, வடிவு கொள்வதில் யோக சித்தரோடு ஒருமைப்படினும் முதல்வன் வடிவு அருள் வடிவமே ஆம். அதாவது பாட்டு எண்ணி சொன்னோம்னா 60வது பாட்டு, இந்த பாட்டு 60வது பாட்டு. வித்தக யோக சித்தர் வெண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் என்னின் அவர்களில் ஒருவனாவன். அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளால் அங்கு வைத்த மாயை எண்ணின் வடிவெல்லாம் மாயையாமே. இந்த பாட்டில் நீங்கள் யோக சித்தரை போல நினைந்த உருவு கொள்வான் அப்படின்னா அட்டமா சித்தி பெற்றேன்னு வச்சுக்கோங்களேன், எறும்புக்குள்ளேயும் போகலாம் யானைக்குள்ளேயும் போகலாம், இதெல்லாம் அந்த சித்து பெற்ற செய்யலாம். அது மாதிரி சிவபெருமான் செய்வான்னா அப்போ இறைவன் சித்தனில் ஒத்தனாவன் இல்லை, அவன் வேற. சொல்றார், மிக்க சதுரப்பாடு உடைய யோக சித்தர்கள் தாம் விரும்பும் வடிவங்களை எடுத்துக்கொள்ளுமா போல முதல்வன் தான் நினைந்த வடிவங்களை எடுத்துக்கொள்வன் எனின் அம்முதல்வன் யோக சித்தர்களில் ஒருவனாவான் எனில் அச்சன்று அப்படிலாம் இல்லை. அவ்வாறாய சதுரப்பாடு உடைய யோக சித்தர்கள் எல்லாம் தாம் வேண்டிய வடிவங்களை கொள்வது முதல்வன் அருளாலே ஆம். ஏன் இந்த அட்டமா சித்தி பெற்றதனால தான் அவங்க அந்த உடம்பை எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த சித்தை கொடுத்தது யார்? இறைவன் தான் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கான். எனவே முதல்வன் அருளால் தான் அவங்க அட்டமா சித்தி பெற்றிருக்கிறார்களே அன்றி அவர்களாகவே அதை பெற்றுக்கொண்டதான் இல்லை, இவன் கொடுத்ததனால பெற்றிருக்கிறார்கள். எனவே யோக சித்தர் எல்லாம் தாம் வேண்டிய வடிவங்களை கொள்வது முதல்வன் அருளாலே ஆம். ஆயின் அவர்கள் கொள்ளும் வடிவு மாயையின் வடிவு அன்றோ எனின் ஆம். ஆனால் முதல்வன் கொள்ளும் வடிவமோ மாயையின் வடிவம் அன்றாம். ஏன்னா இறைவனுக்கு வடிவம் என்பது மாயை அவனுக்கு வடிவம் ஆகாது. அப்போ அவனுக்கு எது வடிவமாகும் அவன் ஒரு கேள்வி. யோக சித்தர்களுக்கெல்லாம் மாயை தான் உடம்பாக வரும், யாராக இருந்தாலும் அவனுக்கு உடம்பு மாயை தான். ஆனால் இறைவனுக்கு மாயை ஒருபோதும் உடம்பு ஆகாது. அப்போ அவனுக்கு எது உடம்பு அப்படின்னு கேட்டால் அருளே அவனுக்கு திருமே. அருணை என்ன? அதுதான் கருணை. கருணைனா என்ன? அதுதான் சக்தி. சக்தினா என்ன? அதான் அவனுடைய ஆற்றல். அப்போ அவன் தன் அருளால் நினைந்த வடிவை தாங்குவான். எத்தனை வடிவம் தாங்குவார்? வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாக ஏருடைய ஈசன் இப்புவனையை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருள். பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் ஆறொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். எந்த வடிவத்தில் வருவார்னு யாரியா சொல்வது? யாரும் சொல்ல முடியாது. பன்றிக்கு பால் கொடுப்பதற்கு பன்றியாக போனார், அர்ஜுனனுக்கு வில் கொடுப்பதற்கு வேடனாக போனார்,
இல்லைங்களா? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் தானே, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு அல்ல. எனவே அவன் நினைந்த வடிவை கொள்வது அருளாலே. ஆனால் யோகர்கள் சித்தர்கள் பெறுவதெல்லாம் அவன் அருளால், அவனுக்கு அருளே திருமேனி. அவங்க இறைவன் அருளால் அந்த நினைந்த வடிவை எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுக்கு வடிவம் எல்லாம் மாயை தான். ஆனால் இறைவனுக்கு மாயை உடம்பு அல்ல என்பதை இந்த பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அப்போ மாயை உடம்பு அல்லன்னா அவனுக்கு எது உடம்பு? அருளே திருமேனி என்பதை அடுத்த பாடலிலும் அதுக்கு அடுத்த பாடலிலும் ஆசிரியர் அருளியிருக்கிறார். அடுத்த வகுப்பில் அதை காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய சிந்தனையின் கருணையினாலே இன்றைய சிந்தனையை இந்த அளவு நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் முயங்கு புன்முலை அம்மையுடனாகி அருள் முருகநாத பெருமான் திருவடிகள் அருள் தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகி அருள் அவிநாசி அப்பர் திருவடிகள் திருச்சிற்றம்பலம். அன்பர் ஒரு சின்ன செய்தி, நாளை மாலை 5-8 மணி வரை நம்முடைய வெங்கடேசையா எடுக்கக்கூடிய பெரிய புராண வகுப்பு கண்ணப்பருடைய புராணம் நிறைவு அடைவதனால அடியன் நாளை மாலை இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு திருவுள் கூட்டி வைத்திருக்கிறது ஒரு செய்தி. அடுத்து வருகின்ற ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு, அந்த ஞாயிற்று அன்று நமக்கு முத்தமிழ் விழா என்ற வகையில் நம்முடைய அமைப்பு சார்பாக பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர் பெருமக்கள் 3 நாட்களும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாட்களும் விரிந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை நேர நிகழ்வு அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டுமா அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து வருகின்ற 27-9 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரை அமைந்திருக்கக்கூடிய அந்த நல் வேளையில் நம்முடைய அம்மா அவங்களுடைய நிறுவனத்தில் பெரிய புராண வகுப்பு தொடங்கப்பெறுகிறது. எனவே தாராபுரம் சாலையில் அவங்களுடைய இல்லம் இருக்கிறது. எனவே அன்பர் பெருமக்கள் இந்த வழிபாட்டில், அதாவது பிரியா கார்மெண்ட்ஸ் வளாகம், பிரியா சென்டர், தாராபுரம் ரோடு, கே செட்டிபாளையம், திருப்பூர் என்ற முகவரியில் ஒவ்வொரு வாரமும் பெரிய புராண வகுப்பை நம்முடைய ஈரோடு மணிவாசகம் ஐயா அவர்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறாங்க. எனவே அன்பர்கள், அன்றைய தொடக்க விழா மட்டும் வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய போற்றுதலுக்கு வணக்கத்துக்கும் உரிய தென்சேரி திருமடத்தினுடைய சுவாமிகளும் தன்ராஜ் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சிவமடம் அவர்கள் கலந்து தலைமை தாங்கவும் குமரலிங்க ஐயாவும் அடியேனும் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு தொடக்க விழாவை செய்வதற்கு திருவள் கூட்டி வைத்திருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு இவை சேக்கிடார் பெருமானுடைய குருவருளும் இறைவன் திருவருளும் பெற வேண்டுமா அன்போடு வண்டிக் கொள். சரி, நாளைக்கு சொல்லுங்கள். அப்படியே இப்போ சொல்லிடுங்க. ஐயா, இன்னொரு செய்தி, அதாவது சிலர் அறிந்திருப்பீங்க அல்லது பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடும், நம்முடைய பாடல் பெற்ற தலங்களுக்கு கோவை மங்கையர்க்கரசியார் அறுப்பணி மன்றத்தின் சார்பாக 190 ஆலயங்களுக்கு மாதந்தோறும் ஒரு டின் எண்ணெய் கொடுக்கப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் முடிந்து 7ஆம் ஆண்டு இப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல அன்பர்களுடைய பங்களிப்பில் தான் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக அந்த 190 அப்படிங்கிற எல்லையிலேயே இருக்கிறோம். இதை கொஞ்சம் வளர்த்துனா பரவாயில்ல, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திருவள் கூட்டியதனால வருகிற தீபாவளிக்கு பிறகு, மெய்கண்டார் குருபூசிக்கு பிறகு வைப்பு தலங்கள், அதாவது பாடல் பெற்ற தலங்கள் அல்லாது வைப்பு தலங்கள் என்று நிறைய கோயில்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு பகுதியிலும், அதில் முதல் பகுதியாக சோழமண்டலத்தில் 33 கோயில்கள் வைப்பு தலங்களாக இருக்கின்றன. அந்த கோயில்களுக்கும் கொடுக்கலாம் என்று எண்ணி இருக்கிறோம். இதில் யாரேனும் இந்த பணியில் பங்கெடுத்து கொள்ள விரும்பினால் மாதம் 2000 ரூபாய், அது வந்து நம்ம கணேசன் ஐயாவிட்ட நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அவர்கிட்ட தெரிவித்துக் கொள்ளலாம், அல்லது வழிபாட்டில் இந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். இது செய்தி தானே ஒழிய கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல.
ஒரு சிவப்பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்முடைய காலத்தில் என்ற செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதில் விருப்பம் இருக்கிறவங்க நாளை வரும்பொழுது நம்முடைய கணேசன் ஐயாவிடத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம்.